பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இயேசுவே என்னோடு என்ன பேச போறீங்க? நான் அவளோடு காத்திருக்கீங்களா? பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான வார்த்தையோடு அருள்நாதர் நம்மை சந்திக்கிறார். லுக்கா 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாய். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். அப்படி என்ன சொன்னாங்க? காப்ரியல் தூதன் மரியாளிடத்தில் வந்து, மரியாளே, கன்னிகையாகிய உன்னுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாக போகுது, இது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற ஒரு காரியம் என்று சொன்னாரா? மரியாளுக்கு எப்படி இருந்திருக்கோம் பிரியமானவர்களே? ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்களா? இதோ ஆண்டவரின் அடிமனா. அவர்களுடைய தாழ்மை பார்த்தீங்களா? எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார்கள். நான் அடிமை, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். அடுத்து சொல்றாங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, உங்க வார்த்தைப்படி என் வாழ்க்கை நடக்க கூடுமானால் எல்லாம் சரியாயிருக்கும், எனக்கு புகழ்ச்சி தான் உண்டாகும், நான் கீர்த்தி அடைவேன். அதனால உங்க வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படுகிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் இதன் மூலம் கற்றுக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 15:33 சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மரியாள் மேன்மையடைந்தார்கள், கிருபை பெற்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், மெசியா வந்த உலகத்துக்கு கொண்டு வருகிற பாத்திரமாய் காணப்பட்டார்கள். பாருங்க, மேன்மைக்கு முன்னாடி அவங்க என்ன செய்தாங்க? தாழ்மைப்பட்டார்கள், தன்னை வெறுமையாக்கினார்கள், தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முற்றிலோப்பு கொடுத்தாங்க. அவர் நல்லதுதான் செய்வார், அவ்வளவுதான், முடிஞ்சது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 29:23 சொல்லுகிறது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள், மனத்தாழ்மை அவர்களை கிருபை பெற்றவர்களாய் மாற்றினது. பிரியமானவர்களே, நீங்களும் மேன்மையடையணுமா? உங்க வீட்டில் உங்க குடும்பத்தார் மத்தியில் நீங்க மேன்மையடைய விரும்புறீங்களா? உங்க பிள்ளைகளுடைய மேன்மையை நீங்க பார்க்க விரும்புறீங்களா? உங்களுக்கு பிசினஸ்ல ஒரு மேன்மை வேண்டுமா? உங்களுடைய வேலையிலே ஒரு மேன்மையை நீங்க காண விரும்புகிறீர்களா? ஒரே ஒரு காரியம், மனத்தாழ்மை. நீங்க தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், நிச்சயமாய் மேன்மை அடைவீர்கள். பாருங்க, அந்த பாத்திரத்தின் மூலம் நாம் அதை தெளிவாய் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை நாமே அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி வெறுமையாக்கி, அப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க எது செய்தாலும் எனக்கு நன்மைதான் செய்வீங்க, என்னை வெறுமையாக்குகிறேன், தாழ்த்துகிறேன், உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க செய்யுங்க, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சொல்ல முடியுமா? சொல்லி பார்ப்போம், நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்துல மெசையாவ காண்பிக்கிற கிருபை நிறைந்த பாத்திரமாய் உங்களையும் மாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் இரட்சகா, ஆவியானவரே, சுவாமி, ஒரு விசை கனமான கிருபை நிறைந்த பாத்திரங்களாய் எங்களை மாற்றும்படி எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் அப்பா. எஸ் மாஸ்டர், அருமையான மரியாள் தாயாரிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த இரண்டு நல்ல சுபாவங்கள், எஸ், அதை நாங்களும் கடைபிடித்து கிருபை பெற்றவர்களாய் வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில், ஆமென்.